ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎஸ் தனோட அப்கிரேட் வீடியோ இருக்குல்ல, அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கேட்டதுக்கு நிறைய பேர் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கேட்டிருக்கீங்க. நான் பேரலாக ட்ரை பண்ணுறேன், அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா அட்டாக் ஸ்ட்ராட்டஜும் நான் கவர் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் டிஎஸ் 11ல் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்காக நான் திரும்பவும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்டாக் பண்ணுறேன். ஏன்னா டிஎஸ் 11க்கு ஃபுல் மேக்ஸ் பண்ணாமல் தான் நான் அட்டாக் பண்ணியிருப்பேன். பட் டிஎஸ் 11ஐயுமே அட்டாக் பண்ணியிருப்பேன், டிஎஸ் 12ஐயுமே அட்டாக் பண்ணியிருப்பேன், டிஎஸ் 13 வரைக்குமே நான் அட்டாக் பண்ணியிருக்கேன். எல்லா அட்டாக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல் மேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நான் அட்டாக் பண்ணல, இதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும். ஏன்னா கிங் அண்ட் குயின் இன்னும் ரெண்டுமே வந்து 45 அந்த லெவலில் தான் இருக்குது. 50 லெவலில் நான் போகல, கிராண்ட் ரன்மே கம்மியான லெவலில் தான் இருக்கான். இருக்கிறத வச்சு தான் நம்ம இது வரைக்கும் அடிச்சுட்டு இருந்தோம். ஃபுல் மேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அட்டாக் பார்க்கணும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 1.5 வீக்ஸில் மேக்ஸ் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஃபென்ஸ் அப்கிரேட் பண்ணுறது, ட்ரூப்ஸ் அப்கிரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்க போகிறோம். கடைசியாக வந்து ஏர் சூப்பர் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம். லெபார்ட்ரிலேயும் ட்ரூப்ஸ் முடிஞ்சிச்சு. லெபார்ட்ரியில் என்ன போகிறான்னு பார்த்தா எதுக்குமே லூட் அவைலபிளாக இல்லை. இப்போ எதுக்கு தாண்டா இருக்குன்னு சொல்லி பார்த்தா அர்ச்சர் அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. சேம் சொல்ல அர்ச்சரை 9வது லெவலுக்காக அப்கிரேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு 5 பில்டர் வந்துட்டான், இருக்கிறதே 5 பில்டர் தான். அந்த 5 பில்டர் வச்சு நம்ம படாத பாட்டு நமக்கு தான் தெரியும். இப்போவே விட்டுக்கு 5 பில்டர் வந்துட்டாங்கன்னு இன்னும் கஷ்டமாயிடும். இதில் வேறு கிளான் வேறு போயிட்டுருக்கு, அதுலேருந்து போனஸ் வேறு கிடைக்குமா? இப்போ வந்து அப்படியே ஆளை பிரித்து விட்டுடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கட்டிக்கிட்டு இருங்கான்னு சொல்லிட்டு ஆளை பிரிச்சிட வேண்டியதான். இதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து வச்சுருந்தா நமக்கு வேலைக்காகாது. சரி, அப்போ என்ன பிளான் பண்ணாலும் பார்க்கும்போது மினிமம் லூட்டில் எது எது இருக்கோ அதுதான் கட்டி விட்டாங்க. ஏன்னா 5 பில்டர் அவைலபிளாக இருக்காங்களா, 5 பில்டரில் 3 பில்டர் அவைலபிளாக இருக்காங்க. அந்த 3 பில்டருக்குமே நம்ம பெரிய லெவலில் கட்டி விடுறதுக்கு லூட் இல்லைனாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன டிஃபென்ஸாக தான் கட்டி விடணும்னு சொல்லிட்டு இந்த கலெக்டர், இந்த மைனு, கூசாக கொடுத்த அர்ச்சர் டவர், கேனனு, அதெல்லாமே நம்ம இப்போ தான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திரும்பி முடிச்சுட்டு பார்க்கும்போது 3 பில்டர் வந்துட்டான். ஒரு ஏர் டிஃபென்ஸை முடிச்சுட்டு கிராண்டர் முடிச்சுட்டு ஒரு பாம்பை முடிச்சுட்டு வந்துட்டான். திருப்பி நம்ம கிராண்டர் அப்கிரேட் பண்ணலாமான்னு சொல்லி பார்க்கும்போது 15 லேருந்து 16 அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணுறதுக்கு லூட் இல்லை, ட்ரெஷருக்குள்ளேருந்து கலெக்ட் பண்ண அவைலபிள் லூட் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு கிராண்டர்னு அப்கிரேட் போட்டாச்சு. அப்கிரேட் போட்டுட்டு லெபார்ட்ரியில் பார்க்கும்போது லெபார்ட்ரியிலுமே ட்ரூப்ஸ் அவைலபிளாக இருக்குது. எதை அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்தா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. கன்ஃபியூஷனுக்கு என்ன காரணம்? லூட் இல்லை, அதான் காரணம். அப்டேட்டுக்கு இப்படின்னு இருக்கிற கொஞ்சம் லூட்டையும் பறக்கி எடுத்து ஏதாவது ஒரு பில்டிங் கட்டி விடலாமான்னு பார்த்தா அதுவும் பத்தலை. சரின்னு சொல்லிட்டு ஒரு 25 லட்சம் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், எலிக்சரையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் கிராண்டர்னு அப்கிரேட் பண்ணுறதுக்காக. இப்போ ஏதாவது ட்ரூப்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கும்போது டார்க் எலிக்சர், வெள்ளம் கோலமும் ஐஸ் கோலம் மட்டும்தான் இருக்குது. அது ரெண்டும் ஒருத்தர் அப்படிங்கிறதுனால மறுபடியும் என்னோடய குயினை வந்து 44லேருந்து 45 அப்கிரேட் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, பிளான் போட்டால் வேலைக்காகாது, டக்குன்னு அப்கிரேட போடுறா அப்படின்னு சொல்லிட்டு 44லேருந்து 45 லெவலில் அரிச்சர் குயினை அப்கிரேட் போட்டேன். ஃபினிஷ் பண்ணுறதுக்கு புக்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா புக் ஆஃப் எவ்ரி திங் அது ஒன்று தான் இருக்குது. ஸோ அது வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அதை நான் ஹோல்ட் பண்ணுறேன். இப்போது குயினை முடிச்சுட்டு அந்த பில்டர் வந்துட்டான், ரொம்ப சீக்கிரமாக தான் வந்திருக்கான். என்னென்ன புக்கை போட்டு நான் அதுக்கப்புறம் அன்லாக் பண்ணிட்டேன். வார்க்கு வேணும், கிளான் லீக் வார்க்கு வேணும்னு சொல்லிட்டு அன்லாக் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கிராண்ட் அட்டன் பண்ணணுமோ, கிங்கு பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி பார்க்கும்போது வால்ஸ் அவைலபிளாக இருக்குது. வால்ஸுக்கு வால்ட்ரிங், அதுக்கு முன்னாடி என்னோடய எலிக்சர் நான் ஃபஸ்ட்டு காலி பண்ணுறேன். ஏன்னா வால்ட்ரிங்குக்கு அந்தளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா லோ லெவல் டவுனால வால்ட்ரிங் அந்தளவுக்கு ஒர்த்தாக பிஹேவ் பண்ணாது. இதுவே ஹை லெவல் போக போக வால்ட்ரிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோன்னா கொஞ்சம் எலிக்சருக்காக போராட்டம். எதுக்காக? 10 லட்சம் எலிக்சர் வேணும். இதுக்காக 10 லட்சம் அதை வச்சு என்னடா பண்ண பண்ணிங்கன்னா ஒரே ஒரு வால் பண்ண போகிறேன். வாழை பண்ணி விட்டு என்கிட்ட ருயின் ஆஃப் கோல்டு, சாரி, ருயின் ஆஃப் எலிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை போட்டு என்னோடய ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி வால்ஸ் பண்ணலாமா ஹீரோஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணணும். அதுக்காக என்னோடய ஸ்டோரேஜை எம்டி பண்ணுறேன். 8-9 லட்சம் இருந்தது, 9 லட்சத்து எதுக்கு வீணாக்கும்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்சத்து 1.5 லட்சத்துக்கு அட்டாக்கை போட்டுட்டு ஃபில் பண்ணியாச்சு. சிசியை 10 லட்சம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஆள் அப்கிரேட் போட்டோம். இப்போ வந்து வால் அப்கிரேட் பண்ணுறது தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட்டு அவ்வளோ பெரிய வால் சேர்த்து கவர் பண்ணுற அளவுக்கு கவர் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இருக்கிறத வச்சு 10 வால் தான் பண்ண முடியும். நான் செலக்ட் பண்ணதோ 11 வால் 12 வால் அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுனால பண்ண முடியல. அதனால் சின்ன கேப் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த கேப்பை ஃபில் பண்ண போகிறோம். இந்த டவுனால் சுற்றி ஒரு கம்பார்ட்மெண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த கம்பார்ட்மெண்ட்டை அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட எலிக்சர் இருக்குது. சரின்னு அப்கிரேட போட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் நஞ்சத்துக்கு ஒரு வாழை பண்ணால் கடைசியில் எலிக்சர் காலியாயிடுச்சு. இதுக்கப்புறம் வேலை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 மணி நேரத்தில் அடுத்து ஒரு பில்டர் வரான் போல். இவனில் வச்சுட்டு ஒரே ரோதனையாக தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இன்னும் ஒரு பில்டர் நான் என்ன பிளான் பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லி சீக்கிங் ஏர்மேனை கட்டி விட்டாச்சு. சுத்தமாக லூட்டே கிடையாது, லூட் அடித்தா மட்டும்தான் இதுக்கப்புறம் நம்மளால் பிளான் பண்ண முடியும் சொல்லி வாயம் உள்ள. அதுக்குள்ளே நமக்கு 3 பில்டர் வந்துட்டாங்க கட்டி விட்டோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு 3 பில்டர், அந்த 3 பில்டருமே வந்துட்டாங்க. இப்போ
இந்த மூணு பெல்ட்ருக்கு நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போத்தனடா ஒருத்தனாக கட்டி விட்டு கஷ்டப்பட்டு லூட்டெல்லாம் சேர்த்தேன், அதுக்குள்ளேயும் மாடா வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி பில்டர்னு ஒன்று வந்து பில்டிங்னு ஒன்று அப்கிரேட் பண்ணால் வரத்தானே சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சை போட்டு நம்ம பிளான் பண்ண மாதிரி கேனனே அரிசர் டவரே கட்டி விட்டாச்சு. இன்னும் ஒரு பில்டர் அவைலபிளாக இருக்கான், அவன் அப்படியே தூங்க தான் போட போகிறான். ஏன்னா லூட் இல்லை, வேறு ஏதாவது லூட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, கூல் டவுன் ஆகிடுச்சு, பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ என்ன மினிமம் லூட் அப்படின்னு பார்த்து அந்த லூட்டை கட்ட விட்டாச்சு. இவங்கள தான் கட்டி முடிச்சது. இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுன்னு பார்த்தா அந்த ரெண்டு பில்டிங் லோ லெவல் தான், டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டாங்க, வேறு வழி இல்லை. அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ரொம்ப லோ லெவலில் இருக்குல்ல. அட்லீஸ்ட் வந்து டிகேஸ் 11 மேக்ஸ் பண்ண அப்படின்னா அது அப்கிரேட் பண்ணாதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் பிளான் பண்ணியாச்சு. திரும்ப வந்து ட்ரெஷருக்குள்ளே பார்க்கும்போது ஓரளவுக்கு நிறையாவே இருந்தது. சரி லூட் இருக்கிறதெல்லாம் வச்சு பேரலாக பிளான் பண்ணாமல் சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு மூணு பில்டர் வந்துட்டாங்க. ஓவராலாக இப்போ மூணு பில்டர் லைவ். ஓகே இந்த பில்டரை வச்சு என்ன பிளான் சொல்லி பார்க்கும்போது நமக்கு அப்போ தான் ஐடியா கிடச்சி, இருக்கிறதுல கம்மியான லூட்டு மறுபடியும் அந்த டோ இதோ இந்த அர்ச்சர் டவரையும் கேனனை தாண்டி விட கம்மியான டிஃபென்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹிட் அண்ட் டஸ்ட்லாம் இருக்குது. சென் ஹிட் அண்ட் டஸ்ட்லாம் அப்கிரேட் பண்ணி விட்டாச்சு. இன்னும் ரெண்டு பில்டர் அவைலபிளாக இருக்கேன். இந்த ஈவெண்ட் வேறு முடிகிற போகிற நிலமையில இருக்குது, அந்த ஈவெண்ட்டை வேறு முடிக்கணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 டேஸோ 4 டேஸோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ட்ராகன் ஃபெஸ்டிவல் முடிகிறதுக்கு. அது முடியல அப்படின்னா நமக்கு அந்த கேட்ஜெட்டை கிடைக்கணும். கேஜெட் ஆல்ரெடி ஃபஸ்ட் ரைடில் வாங்கியாச்சு, சின்ன சின்ன ரைடில் நான் வாங்கலை. அதை வாங்கினா தான் நமக்கு ஒரு மனசு ஆறுதலாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சிருக்கேன். யோகா கிளாஸஸ் இன்னைக்கு வீடியோவில் தான் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மாதிரி தான் கமெண்ட் லீவ் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் கேட்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் டு கேட்பேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.